வருங்கால அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் காமராஜர் நடப்பு நிகழ்வுடைய மாலை வணக்கங்கள். இன்று 24/6/2018 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நம்ம டைரெக்டாக நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம் சார். இன்றைக்கி முதல் நிகழ்வு பார்த்திங்கன்னா, உதான் திட்டத்தின் கீழ் விமான சேவை பெறும் நகரங்கள் பார்த்திங்கன்னா, எது பார்த்திங்கன்னா, ஓசூர், நெய்வேலி, கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ராமநாதபுரம் மூன்றாவதா. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதான் திட்டம்னா ஒன்றும் இல்லை சார், நம்ம ஃப்ளைட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏர்போர்ட் மேம்பாட்டுக்காக 27/4/2017 அன்று உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் தான் வந்து உதான் திட்டம். உதான்னா என்ன ஃபுல்ஃபார்ம்னா, உதே தேஷ் கா ஆம் நாக்ரிக், அதாவது இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2014 அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. அதாவது மொத்தம் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு 486 ஏர்போர்ட், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அதில் ஒரு 406 ஏர்போர்ட் மட்டும் இந்த பிளானுக்கு கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இதுதான் அதில் இருக்குது. இப்போ நம்ம அதாவது என்னதுன்னா, சிஎம் வந்து மீட்டிங் போனால் நிதி ஆயோக் மீட்டிங் அப்போ போனதில் வந்து இதெல்லாம் வந்து கேட்டிருக்கார். அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா, சமீபத்தில் மோகன்புரா நீர்ப்பாசன தடுப்பணை கால்வாய், அதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்க ராஜ்கர், அங்கே பார்த்திங்கன்னா இப்போ நேற்று நடந்த நிகழ்வில் வந்து 3,866 கோடி செலவில் நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து தடுப்பணை கட்டுறதுக்காக அந்த பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது மத்திய பிரதேச முதல்வர் யார் பார்த்திங்கன்னா, சிவராஜ் சிங் சௌஹான், பிஜேபி கவர்மெண்ட் தான் அங்கேயும் இருக்குது. அவருடைய ஆளுநர் பார்த்திங்கன்னா ஆனந்தி பென் பட்டேல். அதாவது வந்து மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அதை மொழிவாரி மாநிலம் பிரித்தா பார்த்திங்கன்னா 1/11/1956 அப்போவே அதை பிரிச்சுட்டேன், அப்போ தான் பிரிச்சிட்டாங்க. அதோடைய தலைநகர் பார்த்திங்கன்னா கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா போபால். அது 230 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சீட் இருக்குது சார். அதில் என்ன விஷயம்னா, ரீசெண்டாக வந்து மோகன்புரா நீர்ப்பாசன தடுப்பணை கால்வாய்னா மத்திய பிரதேசம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா வந்து மூன்றாவது, வடகொரியா மீது ஓராண்டு பொருளாதார தடையை நீட்டித்த நாடு எதுனா அமெரிக்கா. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி சிங்கப்பூரில் ஹோட்டலில் வந்து நம்ம வடகொரிய அதிபரும் அமெரிக்க அதிபரும் ட்ரம்ப்பும் வந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. இனிமேல் வந்து வடகொரியா என்ன சொல்லிச்சு, அணுகாத சோதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சீனா கூட இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்காங்க. அமெரிக்கா ட்ரம்ப்பு போய் அவன் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னும் அதாவது சமரச பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் அடுத்த ஒரு ஆண்டுக்கு வந்து தடை வந்து இருக்குது, நீட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருளாதார தடையை, அதாவது வந்து பொருளாதார தடையை ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அதாவது வடகொரியா மீது, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் முன்னாள் அதிபர். அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எந்த பிரதமர் கூட்டத்தில் குண்டு வெடித்ததுன்னா எத்தியோப்பியா. அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்த நிகழ்வில் வந்து ரீசெண்டாக பிரதமரானதா அபி அகமது அலி, அவர் பிரதமர் இப்போ ரீசெண்டாக தான் பிரதமர் ஆனார். அவருடைய நேற்று நடந்த மீட்டிங்கில் வந்து குண்டு வெடிச்சிருக்கு. அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா, மிகவும் பரபரப்பான சர்வதேச வான்வழி தொடங்குதுன்னா 2017/18 அந்த நிதியாண்டில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தான் துபாய் டு மும்பை ஏர்போர்ட் தான், அதாவது துபாய் டு மும்பை இந்த சர்வீஸ் தான் 25 லட்சம் பயணிகள் வந்து பயணிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து துபாய் டு டெல்லி 20 லட்சம் பேர், துபாய் டு கொச்சி மூன்றாவது இடத்துலையும் 10 லட்சம் பேர் நினைக்கிறேன். அடுத்து வந்து கொழும்பு டு சென்னை, சிங்கப்பூர் டு சென்னை வந்து 9வது இடமும், கொழும்பு டு சென்னை வந்து 10வது இடத்துலையும் இருக்காங்க சார். முதல் நிகழ்வு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, துபாய் டு மும்பை யார் ஃபஸ்ட்டில் இருக்கா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நிகழ்வு வந்து நேற்று நடந்த லீக் மேட்ச், தென்கொரியா மெக்சிகோ, நேற்று நடந்த மேட்சில் மெக்சிகோ ஜெயிச்சிட்டாங்க. அதாவது வந்து இப்போ நடப்பு சாம்பியன் யார்னா ஜெர்மனி பார்த்தீங்களா, அவங்களுடைய ஃபஸ்ட் மேட்ச்லேயே மெக்சிகோ அவங்க கூடயும் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நேற்று நடந்த மேட்சில் தென்கொரியாவை 2-1 வீழ்த்திட்டாங்க. அடுத்த இதாக பார்த்தீங்கன்னா, நேற்று இன்னொரு மீட்சில் துனிஷியா பெல்ஜியம், இந்த மேட்ச்சில் வந்து பெல்ஜியம் ஜெயிச்சிட்டாங்க. அதாவது 5 கோல் அடிச்சிருக்காங்க, துனிஷியா 2 கோல் தான் அடிச்சிருக்காங்க. அதாவது இந்த வேர்ல்டு கப் சீரீஸில் வந்து 9வது டைம் இதேமாதிரி வந்து ஒரு டீம் வந்து 5 கோல் அடித்து ஆப்போசிட் 2 கோல் அடித்து ஜெயிக்கிறது. அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் தேசிய நீச்சல் சாம்பியன்ஷிப், அதாவது 49வது சிங்கப்பூர் தேசிய நீச்சல் சாம்பியன்ஷிப், அதில் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் இதில் வந்து சந்தீப் செச்வால் தங்கம் வென்றிருக்க, இந்தியாவை சேர்ந்தது வந்து சந்தீப் செச்வால் தங்கம் வென்றிருக்காங்க. அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா வந்து
ஒன்பது உயிர் தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாரம்பரிய மருத்துவம், அதில் வந்து ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா கியூபா இடையே. இப்போ நம்ம பிரசிடென்ட் பார்த்திங்கன்னா கியூபாவுக்கு போயிருக்காரு, அதாவது அங்கே வந்து கியூபாவுடைய அதிபர் மிகுல் டயஸ் கேனல் அவரை மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. கியூபாவுடைய கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஹவானான்னு சொல்லுவாங்க. அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா கடலோரங்களில் செல்ஃபி எடுக்க தடை செய்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா. அதாவது வந்து கோவா வந்து ஒரு இருக்கிறதுலேயே ரொம்ப குட்டி ஸ்டேட்டு சார், ரொம்ப குட்டி ஸ்டேட். அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பார்த்திங்கன்னா 40 சீட் தான் இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபி தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க போன வருஷத்துலேருந்து. பிஜேபி என்ன ஒரு என்ன இது ஒரு என்ன ஒரு சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா, பிஜேபி வெறும் 14 சீட் ஜெயிச்சிருக்காங்க, ஐஎன்சி அதாவது காங்கிரஸ் 16 சீட் ஜெயிச்சிருக்காங்க. இருந்தாலும் குட்டி குட்டி கட்சி கூட ஒன்று சேர்ந்து பிஜேபி அங்கே ஆட்சியில் இருக்குது. அதாவது 30/5/1987 தான் வந்து கோவா வந்து ஒரு ஸ்டேட்டாகவே அமல்படுத்தினாங்க. கோவாவோடைய கேபிட்டல் வந்து பனாஜி. சிஎம் யார் பார்த்தீங்கன்னா மனோகர் பாரிக்கர். கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா மிருதுளா சின்ஹா. அதாவது என்ன ரீசனா ஏன் வந்து செல்ஃபிக்கு தடை பண்ணாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எல்லாம் செல்ஃபி எடுக்கிறேன்ட்டு இறந்துடுறாங்க, தண்ணிக்குள்ளே போயிடுறாங்க. அதில் வந்து இந்த கோவா வந்து 24 இடம், பாகா நதி, அஞ்சினா, வாகாடார், இதே போல் ஒரு 24 இடத்துல வந்து செல்ஃபி எடுக்கக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்தியா பெல்ஜியம் நட்புறவு. அதாவது இந்தியா பெல்ஜியம் ஃப்ரெண்டு நட்புறவு நாடாகி 70 வருஷம் கழிச்சு 70 வருஷம் ஆகி முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து இப்போ நம்ம சுஷ்மா ஸ்வராஜ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த நாட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே வெளியுறவு அமைச்சரையும் மீட் பண்ணி திதியர் ரெண்டர்ஸ் மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க நடுவில் சும்மா மீட் பண்ணியிருக்காங்க 70 வருஷம் ஆனால் நமக்கு இதில் என்ன இஷ்யூனா இந்தியா பெல்ஜியம் நட்புறவு 70 ஆண்டு முடிஞ்சது. அது எந்த நாட்டு கூட கேட்டாங்கன்னா பெல்ஜியம். அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா வந்து முதல் இந்திய இராணுவ தலைமை தளபதி ஃபீல்டு மார்ஷல் சிலை திறப்பு. அதாவது வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் 1947 நடந்திருக்கும், அப்போ வந்து இவர் தான் இந்திய தலைமை தளபதி, இராணுவ தலைமை தளபதி இருந்தார். கேஎம் கரியப்பா சென்னையில் இருக்கிற இராணுவ அதிகாரி பயிற்சி வந்து தாம்பரத்துக்கும் தாம்பரம் தாண்டி அடுத்து இந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கும் சார், ஏர்போர்ட்டு பிரிட்ஜ் ஏறும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்கூட்டியே இருக்கும், அங்கே தான் வந்து அவருடைய சிலையை திறந்துருக்காங்க. கேஎம் கரியப்பா அவருடைய சிலையை திறந்துருக்காங்க. 1899 சீரீஸில் பிறந்தார், 1947 அடுத்து கொஞ்ச நாளைக்கு இருந்தார். அடுத்த நிகழ்வு பார்த்திங்கன்னா தமிழக புராதன கோயில்களை சீரமைக்கும் குழு, ஸ்தபதி தட்சிணாமூர்த்தி நியமனம். அதாவது ஏற்கனவே முன்னாடி இருந்த ஸ்தபதி வந்து ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்டார். அது ஏன் இந்த குழுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழகத்தில் இருக்க கோயிலில் சிலைகள்லாம் வந்து பழைய சிலைகள்லாம் அகற்றிட்டு புது சிலை வைக்கிறாங்க, அதாவது பழமை போயிடுது அப்படின்ட்டு சொல்லி அது கவனிக்கிறதுக்காக தான் இந்த குழு. அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா 24 கோடியில் புற்றுநோய் சிகிச்சை மையம், திருச்சி அரசு மருத்துவமனை. நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று நடந்த நிகழ்வு சொல்லியிருக்கார். அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா பெண்கள் கார் ஓட்ட அனுமதித்த நாடு சவுதி அரேபியா. மன்னர் யார் பார்த்தீங்கன்னா சல்மான் பின் அப்துல் லாஜிப். அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த சவுதியிலேருந்து ஒவ்வொன்றா பெண்களுக்காக எல்லாமே பண்ணுறாங்க. கார் ஓட்ட அனுமதி, இந்த பர்தா அது ஒரு முக்கியம் இல்லை, அடுத்து இது மாதிரி நிறைய பெண்களுக்காக எல்லாம் பண்ணுறாங்க. சவுதியோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா ரியாத். அதாவது இப்போ 30 வருஷமாக அந்த தடை இருந்துச்சு, பெண்கள் வந்து கார் ஓட்டக்கூடாது, ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடாது, கேம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இப்போ சவுதியோடைய மன்னர் சல்மான் பின் வந்ததுக்கப்புறம் அவர் நிறைய சலுகைகள் அறிவித்து கொண்டே வருகிறார். அடுத்த நிகழ்வு உலகின் மிகச்சிறிய கம்ப்யூட்டர் மெக்சிகன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. யார் தலைமையில்னா டேவிட் பிளைவ். அதோடய சைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3 மில்லிமீட்டர் நீளம். 0.3 மில்லிமீட்டர் நீளம்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ, ரொம்ப சின்ன சைஸ். அதுக்கு முன்னாடி எது உலகின் மிகச்சிறிய கம்ப்யூட்டராக இருந்துச்சுன்னா ஐபிஎம் கண்டுபிடிச்ச 1 mm, அதுதான் மிகச்சிறிய கம்ப்யூட்டர் இருந்துச்சு. இப்போ மிக்சிகன் பல்கலை ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன அடுத்த அது கம்ப்யூட்டர்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ பச்சை வழித்தட சேவை தொடக்கம். பிரதமர் மோடி நேற்று டெல்லி மெட்ரோவில் அடுத்த சர்வீஸ் தொடங்கியிருக்காங்க. எங்கன்னா முன்காட்டு ஹரியானா பகதூர், ஹரியானா இருக்க பகதூர் இந்த ஏரியாவுக்குள்ளே தொடங்கியிருக்காங்க. அதாவது டெல்லி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நீளமான மெட்ரோ ரயிலில் 11வது இடத்துலையும் மிகப்பெரிய மெட்ரோ ரயிலில் உலக அளவில் 16வது இடத்துலையும் இருக்குது. அதாவது 24/12/2002 மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எப்போ வந்து யூனியன் டெரிட்டரி அறிவிச்சாங்கன்னா 1956, அவ்வளோ சார். இப்போ உங்களுக்கே தெரியும் சிஎம் யாருன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய கெஜ்ரிவால். ரீசெண்டாக ஒரு போராட்டம்லாம் பண்ணார், ஒரு 9 நாள் போராட்டம் பண்ணார், 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும். ரீசெண்டாக முன்னாடி சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க சார். அடுத்த நிகழ்வு வந்து 18 ஹெக்கத்தான் போட்டி ஃபஸ்ட் பேஸ் சென்னை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கீமுக்கு கீழே ஸ்மார்ட் இந்தியா ஹெக்கத்தான் 2018
மாணவர்களிடையே இடைபெற்ற போட்டியில் வந்து சென்னையை சேர்ந்த கேசிஜி இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. எங்கன்னா ராஜஸ்தான் நடந்த பிலானி செகண்ட், அடுத்து அதாவது சிஎஸ்ஆர் தான் இதை இந்த இதை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. செகண்ட் இயர்னால் பெங்களூர் ஹெக்கத்தான் போட்டி சென்னை. 19 பார்த்திங்கன்னா மாம்பழ கண்காட்சி, அதில் இன்னொன்று அதாவது 700 வகையான மாம்பழங்களை வந்து இதில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் வந்து மாம்பழ உற்பத்தியில் முதலிடம் எதுனா உத்தரப்பிரதேஷ், சிஎம் யார்னா யோகி ஆதித்யநாத், பிஜேபி இந்தியாவுடைய அதிக எம்எல்ஏ தொகுதிகளை கொண்ட ஒரே மாநிலம். 400க்கு மேலே போகும் சார், 490+ இருக்குன்னு நினைக்கிறேன். கேபிட்டல் பார்த்தீங்கன்னா லக்னோ, அதாவது எப்போ அது வந்து ஸ்டேட்டாக அறிவித்தாங்கன்னா 1 April 1997 இருக்குது. அடுத்து மொழிவாரி மாநாடு பிரிப்பில் 1956 இது அறிவித்தாங்க. அதில் மிக அவங்க வந்து பெரிய ஆறுனா கங்கா யமுனா சொல்லும்போது அந்த ஆறு தான் இருக்குது. மாம்பழ கண்காட்சினா எங்கன்னா உத்தரப்பிரதேஷ், யோகி மாம்பழங்கன்னா அதே உத்தரப்பிரதேஷ் தான் சார். 20th நிகழ்வு, தேசிய அளவில் தூய்மை நகரங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு எதுனா இந்தூர், ரொம்ப வருஷம் அதாவது போன வருஷமும் இவங்க தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு முதல் வருஷமும் இவங்க தான் ஃபஸ்ட்டு. அடுத்து போபால், அடுத்து சண்டிகர். இதில் சென்னை பார்த்திங்கன்னா 100வது இடம் சார். இதுக்கு முன்னாடி போன வருஷம் 235 இடம் இருக்கலாம். மொத்தம் 435 நகரங்கள் இதில் பார்ட்டி சொல்லி சென்னை 100வது இடம், இந்தூர் ஃபஸ்ட் இடம், திருச்சி 13 சார். அதை நான் பிடிச்சிக்கோங்க. ஓகே சார், அவ்வளோதான் இன்றைக்கி நிகழ்வு. எப்படி இந்த வீக்கில் கால்ஃபேர் வரும்னு நினைக்கிறேன், எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. குரூப் 2 எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லோரும் படிக்கும்போது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நல்லா படிங்க, நியூஸ் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி வைங்க. அதாவது ஒரு ஒரு பெரிய இந்த காவிரி இஷ்யூ, தூத்துக்குடி இஷ்யூ, இந்த மாதிரி ஸ்டெர்லைட் ஆலை இதுமாதிரிலாம் நடக்கும்போது அந்த இஷ்யூ அப்படியே கலெக்ட் பண்ணி வைங்க, மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் படிக்கும்போது ஒன் வே ஆன்சராக படிக்காமல் ஒரு 3 mark கொஷின், 8 mark கொஷின், ஒரு இது ஒரு இஷ்யூ படிக்கணும்னா அதுக்கு ஒரு 3 points சொல்கிற மாதிரி, ஒரு 5 points சொல்கிற மாதிரி படிங்க. சும்மா 1 mark மாதிரி ஆப்ஷன் வச்சு படிச்சுட்டு, ஷார்ட் வச்சு படிச்சுட்டு மறந்துட வேணாம். தமிழ் கூட ஓகே, ஆனால் மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்கும்போது கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரி 2, ஹிஸ்ட்ரி 1, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாம் படிக்கும்போது வந்து பழைய நீங்களாவே ஒரு கொஷின் க்ரியேட் பண்ணிடுங்க. ஒரு இடத்துல படிக்கும்போது ஃபிசிக்னா அது ஒரு 3 point 4 point படித்து ஞாபகம் வச்சு சொல்லி சொல்லி பழகிற மாதிரி படிங்க. இனிமேல் 1 mark கொஷினாக படிக்காமல் மெயின்ஸுக்கு அப்போ தான் யூஸ் ஆகும். மெயின் சிலபஸையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. நியூ புக்ஸும் வாங்கி படிங்க. ஹிஸ்ட்ரி 1 வந்து நியூ புக்ஸ் நிறையா இஷ்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஷின் வரும், பார்த்துக்கோங்க சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. இந்த அடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் எதுவும் பிடிக்கலனா என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து டெவலப் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.